அப்புறம் வந்து இங்க சந்திக்க போறோம். சென்னையில சுத்திட்டு இருக்கிற ஆளுக்கு இங்க என்ன வேணும் கேக்குறீங்களா? அவர் சென்னையில இருந்து மலேசியா வந்துட்டாரு. இப்ப நாம அவரை சந்திக்க போறோம். டாக்ஸி சேர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்னமா தெரியல, என்ன மாயமா தெரியல. இன்னைக்கு எடுக்கக்கூடிய படம், நீங்க பாடக்கூடிய பாட்டுலாம் சும்மா ஹிட்டா இருக்குது. எப்படி இருக்க போது ஜேபி? ஓகே, இந்த கான்சர்ட் வந்து முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் வந்து ஒரு பேபேக் மாதிரி. ஒரு ரெண்டு ஆல்பம், கவிதை குண்டர், வல்லவன், ரெண்டு ஆல்பம் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5 வருஷமா இருக்கேன். ஸோ முன்னிலே நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ்லாம் வந்து இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு, என்னோட மியூசிக் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னொன்று மேலே மேலே போகணுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அடுத்த ஆல்பம் போகிறதுக்கு எனக்கு வந்து பிரேச்சல் ஒரு கான்செப்ட் பண்ணணும். சவுத் சைடில் எப்படி இருக்க போகுது ஜேபி, எப்படி கலக்க போகிறீங்க? இந்த ஷோ வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா மலேசியாவிலே ஆக்சுவலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த பிகஸ்ட் தமிழ் ரேப் கான்செப்ட் நடக்குது. சிங்கப்பூர், ஜேபி, இந்தியாவை இணைக்கணும் அப்படின்னு என்ன, எப்படி அந்த ஐடியா வந்துச்சு? ஓகே, ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, இந்த கான்சர்ட்ல வந்து எல்லா என்னோட பக்கம் என்னோட கவிதை கொடுத்த ஆல்பம் கூட ஃபீச்சர் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாம் எல்லாமே அந்த என் கூட பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா நேபர்ஸ் வந்து பாம்பே. ஓகே ஓகே, அவங்கள வந்து அடிக்கடி தான் ஆகணும். ஏன்னா என் கூட தனியன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடிருக்காங்க. அது அவங்க பாடினா தான் கரெக்ட், அது அவங்க பாடினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து மெயினாக வந்து நேபர்ஸ் வந்து அவங்கள்ட்ட பேசி வந்து அந்த சவுண்ட் ட்ராக்கும் பயங்கரம் ஆகிட்டு, அந்த அந்த பாட்டு மூலிமா வந்து என்னோடய ஃபேன் பேஸ் சீக்க போகிறாங்களோ அதிகமாக வந்துச்சு. இதில் வந்து உங்களுடைய ஆல்பத்துடைய பாட்டு மட்டும்தான் இருக்குமா, இல்லை நீங்கள் பாடின சினிமா பாட்டுலாம் வந்து இது வரைக்கும் நான் என்னென்ன ஹிட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட மோதல் 10 பாட்டு நானே கேட்டேன். சினிமா பாட்டும் இருக்குது, லேட்டஸ்ட்டாக பிச்சு 10 எடுத்த முசுமெல்லாம் இருக்குது, அப்புறம் பாசிலாம் பண்ணி சினிமா பாட்டுலாம் கண்டிப்பாக இருக்குது. அது முன்னுக்கு விஷாலோட படம் வந்துருச்சுன்னா ஆடியோ வெளியாச்சுன்னா நல்ல பாடலாம். அது தவிர்த்து வந்து மலேசியா நம்பர் 1 பிரேக் டான்சர்ஸ் வாசாண்டா அவங்க வரீங்க, அப்புறம் சிங்கப்பூர் டான்சர்ஸ் கிராண்ட் ஓப்பனிங் ஆக்ட் செய்கிறதுக்கு. ஸோ அவரோட பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்கோன்னு. ஸோ அவர் இந்த ஷோ வந்து ஓப்பனிங் செலிப்ரேட் பண்ண வர்றாரு. ஸோ அவர் என்ன மாதிரிலாம் நெருக்கி செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் மட்டும் இல்லை, அப்புறம் சைக்கமந்திரம் வராங்க, கீழா மோசஸ் வராங்க, நிறையா ஆர்டிஸ்ட் வந்து நெருக்கி செய்ய போகிறாங்க. August 13 இந்த நிகழ்ச்சிக்கோட டிக்கெட்ஸ் வந்து சீக்கிரம் வாங்குங்க. உங்களோட சப்போர்ட் ஆதரவு எப்போதுமே தேவைப்படும், எப்போதுமே எங்களுக்கு. இவ்வளோ தூரம் பேசுறியே, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நிகழ்ச்சியே நான் தான் வழி நடத்த போகிறேன் எம்சியில். அதுக்குமே எம்சி போட்டு வீட்டில் உட்கார மாட்டேன், வந்து பாருங்கள். ஒரு கணக்கு கணக்க போகிறோம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு விதமான பெர்ஃபார்மன்ஸை வழங்க போகிறாங்க. 11ஆம் தேதி August 7:30 ஜேபி இண்டோர் ஸ்டேடியம் அதரப்போது. எப்படி ஓகே தானே? நெருக்கி செய்வோம், என்ஜாய் எல்லாம். August 13 7:30 ஜோபர் இண்டோர் ஸ்டேடியம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஏன் தெரியுங்களா? நாங்கள் நண்பேன்டா.
ஓகே திரைப்பட பின்னணி பாடகி நகபேசன் மலேசியா சம்பா ராக்கிங் டாக்கி பாடகி நகபேசன் சிங்கப்பூர் வேட்டை பூகள் ஷபீர் நம்ம நாட்டு சம்பா ராக்கிங் யாரு ஓகே ப்ரோ இந்திய திரைப்பட பாடகி நகபேசன் மற்றும் சிங்கப்பூர் வேட்டை பூகள் ஷபீர் நம்ம நாட்டு சம்பா ராக் டாக்கி கீலா மாஸ்டர்ஸ் மற்றும் பாப்பா சிக்காவோ என்னது சேகமந்திர சொல்றீங்களா பாப்பா சிக்காவோ ஓகே கவிதை குண்டர் படத்துல இல்ல ஓகே இது வரைக்கும் நீங்க பார்த்தது கொஞ்சம் தான் இது நிறைய விஷயம் காத்துட்டு இருக்குது ஆக எம்சி செஸ் லைஃப் இன் கான்சர்ட் 13ஆம் தேதி ஆகஸ்ட் 7:30 மணிக்கு ஜேபி இண்டோர் ஸ்டேடியம் டோன்ட் மிஸ்